ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சோள பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, சோள பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் இட்லி மாவு, அப்புறம் ஒரு கப் சோள மாவு இதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இட்லி மாவு எடுத்துகிட்டு அதை சோள மாவோட கட்டி இல்லாமல் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அதனால் இங்கே நான் விஸ்கி யூஸ் பண்ணி கட்டி இல்லாமல் கலந்துக்கிறேன். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம் விஸ்கை வச்சு. உங்களுக்கு மாவு கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பணியார மாவுக்கு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை கலந்து வச்சுக்கலாம். இப்போ பணியாரத்துக்கு தேவையான தாளிப்பு செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம ஜீரகம் செவந்த உடனே நம்ம வந்து நல்லா பொடிசாக வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் ஒன்றையும் இதோட சேர்ந்து சேர்த்துக்கலாம். அதோடையே நம்ம கருவேப்பிலை, வரமிளகாய் 2 இதுண்டையும் சேர்த்து நல்லா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினாலே போதும். ஏன்னா பணியாரத்தில் வந்து இந்த வெங்காயம் திருப்பி வேக தான் போகுது. ஸோ ஓரளவு வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்குனா போதும். கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இனி நம்ம வந்து இதை பணியார மாவோட சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா இதை போட்டு பணியார மாவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் முடிஞ்சு குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இது இருக்கும். ஏன்னா கொஞ்சம் தோசை மாவு, கொஞ்சம் சோள மாவு இருந்தால் போதும், ஈஸியாக இதை பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து பணியார கல்லில் வந்து மாவெல்லாம் வந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பணியார கல்லில் எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு நம்ம ஒவ்வொரு கல்லையும் மாவு ஊற்றிடலாம். ஒரு சைடு நல்லா வேகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே வேக விடுங்க. லைட்டாக எண்ணெயும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டு வேக வச்சா நம்மளோட பணியாரம் ஈஸியாக டேஸ்டியாக ரெடி ஆகிடும். ஸோ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம இன்னொரு பக்கம் வேக வச்சிடலாம். இதோ நம்மளோட சுவையான சோள பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து கூட சட்னியோடு வச்சு சர்வ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.